கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது குறித்து கர்த்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, நாம் தொழுகை குறித்து ஒரு தொடர்பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தொடர்பாடத்தை படிக்க நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தலாம். எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் வசனங்களை படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்பாய் நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, தேவனை தொழுது கொள்ளுதல், சபை கூடி வருதல் என்ற தலைப்பின் கீழாக தொடர் பாடமாக நாம் படித்து கொண்டே வருகின்றோம். தொழுகை எவ்வாறு செய்வது, சபை கூடுதல் எவ்வாறு நடைபெற வேண்டும், அல்லது எந்த நோக்கம் அதில் கலந்துவிடக்கூடாது என்பதை கடந்த பாடத்தில் பார்த்தோம். சபை தொழுகை அப்படின்னு வந்துட்டாலே மாம்சத்துக்குரிய உலகத்திற்குரிய எந்த ஒப்புமை கண்ணோட்டமும் அறவே கூடாது. அவர்கள் உள்ளவர்கள், அவர்கள் இல்லாதவர்கள், அல்லது இவங்க அப்படி இப்படி அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களிடத்தில் எதையும் பார்ப்பதற்காக கண்டுபிடிக்க வருவதல்ல சபை கூடுதலின் நோக்கம். நான் என் தேவன் என்னை அழைத்ததினால் அவரோடு நான் ஆவிக்குரிய உறவு கொள்வதற்காக வருகிறவதுதான் என்னுடைய நோக்கம். இதை தவிர வேறு எந்த நியாயமான காரணங்களை சொன்னாலும் எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள அந்த உறவானது சரியாக கடைபிடிக்கப்படாமல் போய்விடும். நேர்கோடு சரியாக இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன், ஆனால் மனிதனுக்கும் மனிதன் என்ற சாய்வு கோடில் எண்ணங்கள் ஆவிக்குரியது இல்லாமல் கலந்து விடுமே என்றால் இன்னொரு பக்கத்தில் என்னால் பாதிக்கப்படுகிற அந்த மனிதனுடைய அந்த சோர்வு எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த நேர்கோட்டிலே அங்கே மேலே இருக்கிற அவருக்கு துக்கத்தை உண்டாக்கும். ஆனபடினாலே ஆவிக்குரிய சிந்தனையை தவிர வேற எதற்காகவும் சபை கூடுதல் இல்லை. சபை கூடி வரும்படியாக தொழுகை செய்யும்படியாக நாம் பிதாவினாலே அழைக்கப்படவில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். தொழுகையிலே சபை கூடுதலிலே இங்கு மனோநிலையானது ஆட்டிடியூட் மிகவும் முக்கியமாக தேவனாலே பார்க்கப்படுகிறது, எண்ணப்படுகிறது. 1 Nehemiah 28:9 நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க, அந்த வசனத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. மனோநிலை முக்கியம். உத்தம இருதயத்தோடு சபை கூடி வர்றப்ப உத்தம இதயம் இருக்கணுமா? யாருக்கு யாருக்கு உத்தம இதயம் இருக்கணும்? எனக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும், சகோதரனே உனக்கும் உன் தகப்பனாகிய பரம பிதாவுக்கும், சகோதரியே உனக்கும் உன் பரம தகப்பனாகிய பிதாவுக்கும். அந்த உத்தமத்தை எது அளவுகோல் அளக்கும்? இயேசு கிறிஸ்துவின் தரம், இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம். அது எங்கே நான் கற்றுக்கொள்ளலாம்? அவர் சொல்லிய உபதேசங்களில் நான் கற்றுக்கொள்ளலாம். உற்சாக மனதோடும் சாலமோன்ட்ட சொல்லி கொடுக்கப்படுகிறது பாருங்க விஷயம். நீ இதில் கவனமா இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவதை கவனிங்க. உற்சாக மனதோடும் அழுது விடிஞ்சிட்டு கட்டாயத்தில் விருப்பம் இல்லாமல் தள்ளப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு
கடமைக்காக உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு மொபைல் போனை நோண்டுறது, பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பி பார்த்து பேசுறது, பண்ற பிரசங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கருத்து சொல்றது, ஏதோ ஒன்று நம்ம இதயம் உத்தம மனதோடு இருக்கணும், உற்சாக மனதோடு இருக்கணும். வசனம் கேட்க கேட்க உள்ள அப்படியே பூரிப்பும் ஆனந்தமும் அடைய வேண்டும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, இங்கேயும் மனோநிலை முக்கியம், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். வெளியே நான் பாராட்டி ஒருத்தரை பேசினாலும், வெளியே நான் சிரிச்சுக்கிட்டே சபை குடி வரதில் பேசினாலும், உள்ளே அவர்களை பற்றியோ தேவனை பற்றியோ எனக்கு இருக்கிற மனோநிலை என்ன என்பதை பார்க்கணும். பாருங்களேன், இவ்வளோ மோசமானவங்களெல்லாம் கடவுள் நல்லா வச்சிருக்கிறாரு, ஆனால் என்னையே கைவிட்டுட்டாரு பாருங்க அப்படின்ற மனோநிலையோடு நான் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தரோட என்னை ஒப்பிட்டு பார்க்குறேன். அப்போ என் இருதயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரே, தேவனே, நீர் படைச்சவரே, உனக்கு தீர்மானம் எடுக்க தெரியலையா? இந்த பொல்லாதவனை நல்லா வச்சிருக்க என்னை ஏன் கைவிட்டுட்டேன்னு என் உள்ளத்தில் அவரை குறை சொல்லுகிற மனோநிலை இது. சாத்தானுடைய மனோநிலை, நீ சும்மாவா யோபு உன்னை நம்புறான் நீ நினச்ச, அவனுக்கு நீ எல்லாம் கொடுத்ததுனால தான் அவன் என்னை நம்பினான் அப்படின்னு குற்ற மனப்பான்மையை தேவனை பற்றி எண்ணத்தை உண்டாக்குவது, மனிதனை பற்றி தேவனிடத்தில் உண்டாக்குவது அவனுடைய குணம். கும்பிட வந்தது நம்முடைய தேவனை, உள்ளே இருக்கிற குணமோ ஒப்பிடுதலின் குணமோ பிசாசின் குணமாக இருக்குமே என்றால், தேவன் இருதயங்களின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். மனோநிலை மிகவும் முக்கியமானது. அப்புறம் கவனிங்க, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அப்ப தேட வேண்டியது சபை கூட்டத்திலே அடுத்தவர்களை அல்ல, தேவனை. நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ரொம்ப கவனமா இருக்கணும், அவர் கைவிட்டா என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்க. அதனாலதான் சொல்லுது வேத வசனம், யாவருடனும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். சபையின் ஐக்கியத்தில் சபைக்குள்ள வர்றவங்க எல்லாருமே பாதுகாப்பை உணர வேண்டும். ஒரு பயமோ ஒரு குழப்பமோ அமைதியற்ற ஒரு மனோநிலையோ சபை கூடுகையிலே ஒருத்தர் உணரக்கூடாது, கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால எல்லாரையும் வழியை தேடி போய் நீங்கள் சமாதானம் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நீங்களும் உங்களுக்கும் இருக்கிற தேவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற உறவை சரியா பார்த்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களை பற்றிய விஷயத்தில் நாம் கவனமாக இருப்போம். 1 கொரிந்தியர் 1:9-10 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தியிருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அவங்க கார்ல வராங்க, அவங்க விலை உயர்ந்த உடை போட்டிருக்கிறாங்க, ஒருவருக்கொருவர் ஏக மனதும் ஏக யோசனை சீர் பொருந்தி இருக்கணும்னா அவங்க நிலைமைக்கு என்னைய உயர்த்துறதுக்கு அவங்க உதவி செய்யணும் அப்படின்ற அந்த பேச்சு இங்க பேசல. மாம்சத்துக்குரிய எந்த ஒப்பீடும் அவர் பேசல. சத்தியத்துல வளர்ந்த ஒருத்தரை போல நானும் சத்தியத்தை கத்துக்கிட்டு வளரணும், அந்த மனோநிலை சபை கூடி வரும்பொழுது நமக்கு அவசியம். எப்படி ரெண்டு பேரும் வேற வீட்டில இருந்து வேற இடத்துல இருந்து வந்த நாம எப்படி ரெண்டு பேரும் ஒன்னையே யோசிக்க முடியும் சபை கூடி வரும் பொழுது? அப்ப நல்லா யோசித்து பாருங்க, நான் என்னையும் என் கஷ்டத்தையும் இல்லை என் படிப்பையும் என் குடும்பத்தையும் என் சரீர நிலைமையும் நான் யோசித்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். இன்னொருத்தர் அவங்கள பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அதுதானே மனுஷர்களாகி நம்ம எல்லாரும் வந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது. இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறவங்களுக்கு இருக்கிற மனோநிலை மாதிரி சபைக்கு வர்றவங்க இருக்கக்கூடாது. என்கிட்ட எவ்வளவு நகை இருக்குது, என்கிட்ட என்ன நல்ல ட்ரெஸ் இருக்குது, என்னைய 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் எங்கே போய் உட்காருவேன் அப்படின்னு, என் நிலை என் இடம் அங்கே என்ன என்று எதிர்பார்த்து ஒரு திருமண வீட்டிற்கு போவதற்கும் சபை கூடி வரும் பொழுது என் நிலை என்ன, நான் அங்கே என்னவா இருக்க வேண்டும் என்ற மனோநிலைக்கு போவதற்கும் இது வித்தியாசம் இருக்கிறது. பிரிவினை இல்லாத ஏக மனதுனா என்னன்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும்னு சொன்ன மாதிரி, நான் அங்கே போனப்ப பிதாவை பற்றி நினைப்பேன், அவருடைய வல்லமையை சக்தியை பற்றி நினைப்பேன், அவரை துதிக்கிறத பற்றி நினைப்பேன்.
இன்னொருத்தரும் அதே போல அங்க வரும்பொழுது பிதாவையும் குமாரனையும் அவர் தியாகத்தையும் பரிசுத்தாவியும் அவர் கொடுக்கிற வேத வசனத்தின் மூலமான சக்தியையும் நினைக்கும் பொழுது அங்கே நாம் பிரிவினை இல்லாத ஏக மன சிந்தனை உள்ளவர்களாக நம்மளை அந்த இடத்துக்கு போனவனே மாத்திக்கணும். இப்ப புரியுதுங்களா? இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுதா? வேற மாம்சத்துல ஒருத்தர் ஒருத்தர் உயர்த்துறதை பத்தி இங்க பேசல, அதுக்கு வேற என்னென்னமோலாம் இருக்குது. சபை என்பது ஆவிக்குரியது. அந்த ஆவிக்குரிய உறவை நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறபடியால் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி நம்மை அழைத்திருக்கிற தேவன் தொழுகையானாலும் சபை கூடுதல் ஆனாலும் ஏக மனது என்பதும் ஏக யோசனை என்பதும் எல்லாரும் ஆவிக்குரியதை சிந்திக்கும்படியாக. இன்றைக்கு நாம் யோவான் புஸ்தகத்தில் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை படிப்போம் அப்படின்னு போதகர் சொல்லி நம்மளை அழைக்கிறார். ஒரு தொடர் பாடம் படிக்கிறோம். இன்றைக்கு சமாதானம் என்ற தலைப்பிலே படிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் பாடம் நடத்துறவர். அப்ப பாடம் நடத்துற ஆளுகிட்ட சமாதானம் இருக்கான்னு பார்க்கறது நம்ம வேலை இல்லை. அந்த பாடத்தில் அவர் யாரை பற்றி சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த சமாதானம் என்னிடத்தில் இல்லை என்பதை நான் உணர வேண்டும். நான் எப்படி என் சமாதானத்தை இழந்து தேவனிடத்திலும் எனக்கும் உள்ள அந்த சமாதானம் எனக்கு இழந்து போய் நான் எப்படி பிறருடைய சமாதானத்தை இந்த வாரமெல்லாம் இந்த மாதமெல்லாம் இந்த ஆண்டெல்லாம் அல்லது எனக்கு பக்கத்தில் இருக்கிறவரிடத்தில் என் சமாதானத்தை எப்படி இழக்க வைத்தேன் என்றும் அந்த சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு கொடுப்பதற்கு இன்று இந்த சமாதானம் என்ற பாடத்திலிருந்து என்னெல்லாம் நான் கற்றுக்கலாம் அப்படின்ற அந்த ஏக மனதும் அந்த ஏக யோசனையும் உள்ளவர்களாக இருந்தால்தான் நாம் சீர் பொருந்த முடியும். இது வேற கை, இது வேற கை, இது ரெண்டும் இணைகிறது. இப்பொழுது சீர் பொருந்தி இருக்கிறது அந்த வார்த்தை தான். அப்ப இந்த சகோதரனும் இந்த சகோதரனும் இந்த சகோதரியும் இந்த சகோதரியும் வசனத்தின் செய்தியை சார்ந்து வேத ஆராய்ச்சியை சார்ந்து ஏக மனதும் ஏக யோசனையும்னாலே நாம் அங்கே சீர் பொருந்த வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அழைக்கின்றார். ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். அதாவது எல்லாரோடையும் எப்பயுமே சமாதானமா இருக்க முடியாது. அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சமாதானத்தை ஒரு பார்வையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால எல்லாரையும் திருப்திப்படுத்த நம்மளால முடியாது. அதனாலதான் இங்க கூடுமான மட்டும்ன்றாரு. அப்ப எல்லாரோடையும் சமாதானமா இருக்க ஒரு அளவுகோல் வைத்து கொள்ளணும். ஒரு ஸ்கேல் இருக்கணும், ஒரு அளவுகோல் இருக்கணும், ஒரு தரம் இருக்கணும், ஒரு உயரம் இருக்கணும். அந்த உயரம் என்னன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனும் மனுஷனும் சமாதானமற்று போக பாவம் காரணம். அந்த பாவத்தை தள்ளுவதற்காக இயேசு என்ன தியாகம் செய்தார். அப்போ நானும் இன்னொருத்தரும் கணவனும் மனைவியும் பெற்றாரும் பிள்ளைகளும் சகோதரனும் சகோதரியும் சபையிலே உள்ள எல்லாரும் சமாதானமாக இருக்கணும்னா ஒருவர் குறையை ஒருவர் அடுத்தவரால் எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கிறிஸ்துவை போல நான் சகித்து கொண்டு அதை மறந்து. அதனாலதான் இயேசு சொல்றப்ப சொல்றாரு, உனத்தில் கேட்கிறவனுக்கு கொடு திரும்பி தருவான்னு எதிர்பார்க்காதன்ட்டார். விளங்குதுங்களா? கொடுத்ததை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு என்னை பத்தி இன்னைக்கு கேவலமா பேசிட்டு இருக்காங்கன்னு அப்படி நினைக்கவே முடியாது. சரி, அப்ப நான் யாரு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா? ஆமா, கொடுத்துரு மறந்துரு. அது அவருடைய தெளிவான போதனை. அப்ப இன்னொரு பக்கம் அடுத்தவன்ட்ட வாங்காத, நீ கொடுக்கிறவனாயிரு. இதை யோசிச்சு பாருங்க, வினோதமாக இருக்குங்க. சமாதானம் எப்படி இருக்க முடியும்னு உங்களுக்கு புரியுதா? நான் அடுத்தவன்ட்ட வாங்கினா, சகோதரன் இன்னொரு சகோதர சகோதரிட்டியோ ஒரு பொருளை எனக்கு வேணும்னு நான் வாங்கினா அவங்களுக்கு அது ஒரு இழப்பாகுமே, அவங்களுக்கு அது ஒரு குறையாயிருமே. அதனால நான் அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. அப்போ என்னையை பார்த்து என்ன சொல்கிறார்? அடுத்தவங்கள்ட்ட வாங்கக்கூடாதுன்றவர் இந்த சபைக்குள்ள உன் சகோதர சகோதரிகளுக்குள்ள யாரோ குறைவுள்ளவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீ எதையாவது கொடு, அப்போ நான் சந்தோஷப்படுவேன். அந்த தெய்வீக சமாதானம் உங்கள் மனதையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்தேசுவுக்குள்ளாக ஆழக்கடவுது. கவனிச்சிங்களா? அப்ப சமாதானமா இருங்க, சபை கூடி வருதில்லை என்பதை நான் இழப்பவனாகவே இருக்க வேண்டும்,
பெறுகிறவனாக இருக்க கூடாது. அப்பொழுது கிறிஸ்தேசுவில் இருந்த சமாதானம் என்னில் இருக்கும், நான் பிறருக்கு கொடுக்க முடியும். சபையினா என்ன அப்படின்னு கவனிச்சு பார்த்தா, சமுதாயம் புறக்கணித்தவர்களுடைய சரணாலயமாக இருக்க வேண்டும் சபையின் ஐக்கியம். சமூகத்தால் கீழே தள்ளப்பட்டவர்கள் அவர்கள் எழுந்து நிற்பதற்கு ஒரு அடித்தளமாக அது இருக்க வேண்டும். நான் பணம் பொருளை பேசல, மனதிலே எண்ணத்திலே சிந்தனையிலே முதல்ல அவங்கள உயர்த்தணும். இயேசு ஒரு முறை ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார். அந்த குஷ்டரோகியை சுகப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்கிறார் நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 8 குஷ்டரோகி அவனை பார்த்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்றார். உடனே இவரும், சரிப்பா நான் அவனை சுத்தமாக்குறேன் அப்படின்னு சொல்றவரு முதல்ல அவனை தொட்டுன்னு வசனம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப அவனை அவன் நிலையிலேயே சுகமாக்குறதுக்கு முன்னாடி அவனை அவனாகவே அவர் அங்கீகரிக்கிறார். ஏன்னா சமுதாயம் அவனை தாழ்த்தியிருக்கு, புறக்கணிச்சிருக்கு, ஒரு நோயாளின்றதுனால அவனோட சமமாக இருக்க முடியாது. நீங்கள் ஏழைக்கெல்லாம் துணி வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, பணங்காசம் கொடுங்க அப்படின்னெல்லாம் பெரிய அளவில் பேசுவது உலகம் நல்லது, உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. உன் சகோதரன் உடை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வாங்கி கொடு, சோறு இல்லாமல் இருந்தால் கொடுன்றார். இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு நாள் அவனோட உட்காந்து சாப்பிடுன்றார், அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போன்றார். இப்போ அதுதான் இங்கே பேசப்படுகிறது. அப்போ அவனை தொட்டுறாரு. தொட்ட உடனே, ஐயா யாருமே என்னை மனுஷனாகவே நினைக்கல, நீ நீ தொடுறியே. அப்போ அவன் நினச்சிருப்பான், எனக்கு சுகமாட்டையும் பரவாயில்லப்பா, என்னையும் ஒரு மனுஷனாக இவர் நினச்சாரே. இதை சிந்தியுங்கள். சபையில் இருக்கிற எல்லாரையும் நமக்கு சமமா நினைக்கிற அந்த சமாதான மனோநிலை நமக்கு அவசியம். சமூகத்தால் மிகவும் கொடூரமான முறையில் தவறாக பயன்படுத்தப்பட்டவர்களும் ஓய்வு பெறும் இடமாக சபை கூடுதல் இருக்க வேண்டும். சபைக்குள்ள வந்த பிற்பாடு அங்க பலவீனமாய் வந்தவங்களே அதே தவறான மனோநிலையில நாமளும் நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி எல்லாரையும் அதுக்காக பயன்படுத்தி கொண்டோமே என்றால், இன்னும் பெண்களை பார்க்கிற பார்வை அப்படி இருந்தால், ஆண்களை பார்க்கிற பார்வை அப்படி இருந்தால், மட்டமானவர்களை மட்டமாகவே பார்க்கிற நிலை இருந்தால், அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய உயர்வு நம்மை விட்டு குறைந்து போய்விடுமே. இதுதான் ஏக மனதும் ஏக சிந்தனையும் இசைந்த ஆத்மாவும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. சமாதானமாய் இருக்க இது தெளிவாக சொல்லுகிறது. இதை உணர்ந்த தாவீது ஒரு விஷயம் சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தில் அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் தங்க இடம் இருக்குன்றார். காத்தடிச்சா காத்தோட பறந்து போயிடும், ஆனால் அந்த தேவாலயத்துக்குள்ள வந்தா அது பத்திரமா இருக்குமா? அப்ப எளியவர்களும் இங்கே வந்தால் பாதுகாப்பை உணர வேண்டும். வசதி உள்ளவனும் இங்கே வந்தா அவன் தன்னை அவனோட சமமாக அவன் இங்கே இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு, படிப்பு, சூழ்நிலை, ஏழ்மை, குறைவு எதுவுமே இங்கே வெளிப்படுத்தப்பட வேண்டிய இடம் இல்லை சபை கூடுதல். ஏனென்றால் இது ஆவிக்குரிய காரியம். 1 Corinthians 1:26-29 நேரம் கிடைக்கிறப்ப படிச்சு பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். கவனிச்சிங்களா? சபையினுடைய அந்த சமாதான நிலைமை என்னன்றது உங்களாலே புரிந்து கொள்ள முடிகிறதா? இங்கே ஞானி பைத்தியம் அப்படின்றது பிஏ எம்எடு அல்லது லிட்ரேச்சரு அல்லது இன்ஜினியரு ஆஃபீஸரு டீச்சரு அப்படின்னு அல்ல, ஸ்கூலு காலேஜு அல்ல. இங்கே சொல்லுவது உலக ஞானமும் வேத வசன ஞானமும். அப்போ உலக ஞானத்தின் வெற்றிய உலக ஞானத்தின் தோல்விய சபைக்குள்ள வர்றப்ப கம்பேர் பண்ணாத, இங்கே ஆவிக்குரிய ஞானத்தின் வெற்றியை நோக்கி போவதற்காக ஒப்பிட்டு பாருங்கள். அதான் சபையின் ஐக்கியம். அதனாலதான் பைத்தியமானவர்கள் அவர் தெரிந்து கொள்கிறார் பாலகர்களின் மூலமாக. அதனால தாங்க 11 பேசினாரு, பல வருஷமா தலைமுறையா வேத வசனங்களை கரைச்சு குடிச்சவங்க மத்தியில் போய் 13 இயேசு பேசுறாருங்க. அவர் பேசினதை அவங்க புரிஞ்சு கொள்ள முடியலைங்க. பாலகனை தெரிந்து கொண்டார்ன்றார். அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து 3 நான் எழுப்புவேன்னார். இந்த கட்டடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னார், இவன் உன்னே கம்பேர் பண்ணி முடிச்சுட்டாங்க இதை இடிக்க போறேன்னு சொல்லி. அப்போ அவர் பேசினது அவர்களுக்கு பைத்தியமாய் தெரிந்தது.
ஆனால் ஞானம் உள்ளவர்கள் ஆவிக்குரியவர்கள் அவர் தன்னுடைய சரீரத்தை பற்றி பேசினார் என்பதை புரிந்து கொள்ள காலம் எடுத்தது. ஸோ சபைக்குள்ளே வரும் பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட எல்லாவற்றையும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் கூடி வருவதின் நோக்கம் புரியாமல் போய்விடும். 28வது வசனத்துல உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பெருமை பாராட்டுதல் ரெண்டு வகையிலும் இருக்குது. நான் ஏழை, நான் கஷ்டப்படுறேன், என்னை யாரு கண்டுக்கிறது இல்லை, என்னை யாரு மதிக்கிறது இல்லை, அந்த ஏழ்மையுமே ஒரு பெருமையா பேசுறது. அதாவது அதை சொல்லியே சோகத்திலேயே சோகம் காண்ற மாதிரி ஒண்ணு. இன்னொன்று, நாங்கள் இருக்கிறவங்க வசதி உள்ளவங்க பணம் உள்ளவங்க அந்த நகையில மோதிரத்தில் ஒன்றுக்கு ரெண்டு மோதிரம் போட்டுக்கிட்டு வர்றது, இது அதுக்குன்னு வர்றது, டிசைன் டிசைனாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, நல்ல உடை உடுத்திட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய பகட்டு தெரியாத பரிசுத்த அலங்காரம் அங்கே தேவைப்படுகிறது, மறந்து போய்விட வேண்டாம். நன்றாக கவனியுங்கள், தூய குளிர்ந்த காற்றை சுவாசிப்பது போல இருக்க வேண்டும் சபையின் ஐக்கியம். எல்லோரையும் சமமாக அன்பு கூறவும் சமாதானம் காட்டவும் அது இருக்க வேண்டும். ரோமர் 15:1-7 வசனங்களை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அங்கே சபையின் ஐக்கியத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சபை கூடி வருவதனுடைய நோக்கம் என்னவாயிருக்க வேண்டும், தொழுகையினுடைய ஐக்கியம் என்னவாயிருக்க வேண்டும்னு. நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்கும்படி அங்கே கூடி வர வேண்டும். பிறருடைய பக்தி விருத்திக்கு நன்மை உண்டாகும்படி நாம் நடக்க வேண்டும். அது என்மேல் விழுந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். 4வது வசனத்தை கவனிப்போம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறது எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நன்றாக கவனிச்சிங்களா? வசனம் கேட்க கேட்க பொறுமை இருக்கணுமா, ஆறுதல் இருக்கணுமா, நம்பிக்கை உண்டாக வேண்டுமா நமக்கு? அப்ப சபைக்கு வரும் பொழுது நாம் அந்த ஐக்கியத்தை எதற்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நோக்கம் இருக்க வேண்டிய மனோநிலை. 6வது வசனத்திலே பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையிலோராய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நன்றாக யோசிங்க, இதெல்லாம் பொறுமையா கவனிச்சு பாருங்க. இது ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கிறதுக்காகவே பேசிக்கிட்டு வரார். பூமிக்குரிய விஷயத்தை அவர் பேசல. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். 7வது வசனத்திலே ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மறந்து போய்விட வேண்டாம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், புரணி பேசுதல் கெட்ட வார்த்தை பேசுவதற்கு சமம். முத உலகத்துல நுழைஞ்ச முதல் பாவம் புரணிதான். சாத்தா புரணி பேசனா, தேவன் இப்படி சொன்னாரா அப்படி இல்லைன்னு, அவர் சொன்னது தப்புன்னு அவரை வச்சிட்டு பேசாம, அவர்கிட்ட பேசாம, அவர் சொன்னதை பத்தி அவரை பத்தி அடுத்தவங்கள்ட்ட பேசனா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் புரணி பேசுவதை செய்வது மாபெரும் பாவம். அது கெட்ட வார்த்தைக்கு சமமாயிருக்கிறது. அதற்காக சபை ஐக்கியம் இல்லை. எபேசியர் 5:4 வசனத்தில் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். சபைக்குள்ள வந்தா கேலி பண்றது, கிண்டல் பண்றது, தமாஸ் பண்றது, உலக காரியத்துக்கு ஏற்ற என்டர்டைன்மெண்ட் பண்ற வேலை வேண்டாங்க, இது வேற விஷயமாக இருக்கிறது. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், அதை வசனத்தின்படி நாம் கட்டுப்படுத்த, அடக்க, ஒருமுகப்படுத்த, நாம் வசனத்தின் ஞானத்திலே வளர்ந்து பெறுக, உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு சித்தமானால் எதிர்வருகிற அடுத்த பாடத்திலே தொழுகையை பற்றி, அதிலே இருக்க வேண்டிய நிலையை பற்றி இன்னும் கற்றுக்கொள்ள தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் சிந்தனைகளை எங்களுக்கு தொலைபேசியின் வாயிலாகவோ, இமெயில் மூலமாகவோ,
அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவே தெரியப்படுத்துங்கள். இன்னும் ஆழமானவைகளை கற்றுக்கொள்ள அது பயனுள்ளதாயிருக்கும். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சபை என்பது பாதுகாக்கப்பட்ட பேழை தகப்பனே. வெளியில என்ன புயல் காத்து அடித்தாலும், என்ன கொடுமையான அழிவு ஏற்பட்டு கொண்டிருந்தாலும், நாங்கள் சபைக்குள்ளே நாங்கள் பத்திரமா இருக்க முடியும் எங்கள் ஆத்மாவிலே. அது பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய பாதுகாப்பு கொடுக்கின்ற நோவாவின் பேழை அல்ல தகப்பனே. ஆத்மாவுக்கு ஆறுதலும் பாதுகாப்பும் தருகிற கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது ஐயா. அந்த சரீரத்திற்குள்ளே நாங்கள் பத்திரமாயிருக்க முடியும். தவறு செய்தவன் ஓடி வந்து அடைக்கல பட்டணத்திற்குள்ளே தன்னுடைய உடம்பையும் உயிரையும் பாதுகாத்து கொண்ட அடைக்கல பட்டணம் அல்ல தகப்பனே சபை. கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவன் ஆத்மாவிலே ஆவியிலேயும் பத்திரமாயிருக்கிற இடம் தகப்பனே. அந்த மனோநிலையை எங்களை பலப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் கேட்ட உங்களுக்கான எளிமையான கேள்விதான் ஒன்று நாளாகமம் 28:9 எப்படிப்பட்ட மனோநிலையோடு நாம் கடவுளை வழிபட வேண்டும். கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 Samuel 28:9 எப்படிப்பட்ட மனோநிலையுடன் நாம் கடவுளை வழிபட வேண்டும். இக்கேள்விக்கான முதல்ல தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை காத்து ஆசிரித்து வழி நடத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் AGP ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.